மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். 18 வருடங்களாக பணிபுரிந்த பணியாளர்களை நீக்கிய நிறுவனத்திற்கு எதிராக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் ஈஸ்வரி நிறுவனத்தில் 18 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த பணியாளர்களை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி நீக்கியதாக நிறுவனத்திற்கு எதிராக பணியிலிருந்து நீக்கப்பட்ட 7 தொழிலாளர்கள் நிறுவனத்தின் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈஸ்வரி எலக்ட்ரிக்கலில் 18 வருஷமாக நான் வந்து என்னுடைய உழைப்பை கொட்டியிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த பவுடர் வந்து கெமிக்கலு, அந்த லேத்தை நாங்கள் பிடிச்சி ஓட்டும் போது, அந்த டீப்ஸை ஓட்டும் போது எங்கள் கையெல்லாம் வலிக்கும், மாரெல்லாம் வலிக்கும். நைட்டில் படுத்தால் எங்களுக்கு தூக்கம் இருக்காது. நாங்கள் எவ்வளோ சொல்லுவோம் ஓனர் இடத்துல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வேறு மிஷினு கூட வாங்கி கொடுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த மிஷினை வச்சே எங்களை கடினப்படுத்துவாங்க. அந்த பவுடரெல்லாம் அந்த கண்ணாடி தூக்குலாது, அந்த கெமிக்கல்லாம் உள்ளே போச்சுன்னா நாங்கள் டாக்டருக்கு போயிட்டு 2000-3000 நாங்கள் போயிட்டு வந்து ஃபீஸ் கட்டுவோம். நாங்கள் ரொம்ப அழுதுனே வேதனையோடு இருப்போம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், 18 வருடங்களுக்கு மேலாக தங்களின் முழு உழைப்பையும் இளமையையும் இழந்துவிட்டு நிறுவனத்தில் குறைந்த சம்பளத்திற்கு பணிபுரிந்ததாகவும், நிறுவனத்தின் மேலாளர் தற்பொழுது 2021 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பணியாற்ற வேண்டும் என்று கடுமையான விதிமுறைகளை விதித்தும் வேறு வழியின்றி பணியாற்றி வந்ததாகவும் கூறும் பணியாளர்கள், அதையும் மீறி எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி 7 தொழிலாளர்களை பணியில் இருந்து நீக்கியதால் வருமானமின்றி குழந்தைகளை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுவதாகவும், ஒரு முறை எங்களுக்கு இன்கிரிமெண்ட் இல்லைன்னு சொல்லி என் மேனேஜரை நான் கேட்டப்போ அவர் என்ன சொல்லிட்டாருனா, அவர் மகேஷ் என்று ஒரு வார்த்தை சொன்னார். என்னை வெளியே அனுப்பிச்சிட்டார். ஒரு வாரமாக வெளியே அனுப்பிச்சிட்டு எனக்கு 2 பிள்ளைங்க ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சம்பளம் இல்லாமல், ஐயோ என்னை 10 நாள் வெளியே அனுப்பிச்சிட்டாங்களே, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். அவரை கெஞ்சினேன், ஐயா 10 நாள் நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கேன், இந்த கொரோனா டைமில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அந்த கொரோனா டைமில் சம்பளம் இல்லாமல் ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன், ஐயா எனக்கு எடுத்துங்க ஐயா வேலைக்குன்னு கேட்டேன். இல்லை, நான் ஏசுநாதர் உனக்கு வேலை கொடுப்பாரு, ஏசாமி நான் கிறிஸ்டின், என்னை பார்த்து கேவலமாக பேசினார். 18 ஆண்டுகளுக்கு மேலாக உழைப்பை கொடுத்துவிட்டு தற்பொழுது நடுத்தெருவில் நிற்பதாக தெரிவிக்கும் பணியாளர்கள், 40 வயதை கடந்துவிட்டால் வேறு எந்த நிறுவனத்திலும் பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் தனியார் நிறுவனம் எங்களை வேலைக்கு திரும்ப அழைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தீக்குளிப்பதை தவிர வேறு வழியில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் மாவட்ட தொழில் மையம் அருகே உள்ள நிறுவனத்தில் பணியாளர்களை முன் அறிவிப்பின்றி நீக்குவது மிகவும் வேதனைக்குரியதாக உள்ளது எனவும் தெரிவித்தனர். எங்களுடைய உழைப்பெல்லாம் அந்த கம்பெனியில் நாங்கள் கொட்டியிருக்கிறோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இப்போது நேற்று தினத்தில் நாங்கள் வரும்போது மேனேஜர்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்க, வேறு எங்கே வேலை பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. ஐயா நாங்கள் எங்கே போய் வேலை தேடுவோம்? இன்றைக்கி எனக்கு 38-40 வயசாகுது. ஒரு கம்பெனிக்கு போனால் கூட 25 வயசு தான் கேட்குறாங்க. நாங்கள் 38-40 வயசில் எங்கெங்கே வேலை தேடுவோம்? நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். மேலும் மாவட்ட தொழில் மையம் அருகே உள்ள நிறுவனத்தில் பணியாளர்களை முன் அறிவிப்பின்றி நீக்குவது மிகவும் வேதனைக்குரியதாக உள்ளது எனவும் தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு திரும்ப பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் திருவள்ளூர் மாவட்ட ஐயாவும் தான், நீங்கள் எப்படியாவது இந்த இதுக்கான ஒரு நடவடிக்கை நீங்கள் தான் எடுக்கணும். நாங்கள் ஏழைங்க ஐயா, உங்களை தான் நம்பியிருக்கிறோம். எங்களுக்கு யாருமே தெரியாது ஐயா. நீங்கள் மாவட்ட ஆட்சியர், நீங்கள் தான் எங்களுக்கு கடவுளை போல, நீங்கள் தான் இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் ஐயா. இது ஒரே ஒருத்தர் தான், அவர் தான் மாவட்ட ஆட்சியர், அவர் தான் எங்களுக்கு, அவரை தவிர வேறு யாரும் எங்களுக்கு தெரியாது. ஏதாவது நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. உங்களை அன்பாக உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா, உங்கள் பணிவாக உங்களை கேட்டுக்கிறேன் ஐயா, எங்களுக்கு ஒரு தீர்வு செய்யுங்க ஐயா. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. தரத்தில் உறுதி, டிசைனில் புதுமை, அனுபவத்தில் முதன்மை. சிவகாசி விலைக்கே கேலண்டர்கள் எங்களிடம் கிடைக்கும். உங்கள் வியாபார வளர்ச்சியில் என்றும் உங்களுடன், உங்களுக்காக உங்கள் கைராசி நிறுவனம். கார் பார்க்கிங் வசதியுடன் பிரம்மாண்டமான பரப்பளவில் அன்னை பிரிண்டர்ஸ், JN ரோட், தாலுகா ஆபீஸ் ஆப்போசிட் ரோட், நியர் வசந்தபவன் ஹோட்டல், திருவள்ளூர்.